மகாநதி சீரியலில் நம்ம விஜய் பக்கத்துலேயே வெண்ணிலா இருந்தாலும் விஜய் வந்து வெண்ணிலாவை பார்க்கல. அதே டைமில் நம்ம காவேரி வெண்ணிலாவை பார்த்துட்றாங்க. அப்போ விஜயும் வந்துடுறாங்க. எங்க நான் கூட சொன்னேன் இல்லைங்களா ஆசிரமத்தை பற்றி, அங்கே பாருங்கள் அவங்க இருக்காங்க, வாங்க அவங்கக்கிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதே கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இதனால் விஜய் வெண்ணிலாவை பார்க்க முடியல. எப்படியும் இது மாதிரி தான் கொண்டு போவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் நம்ம காவேரி இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் உட்காந்துருக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராகினி அந்த இடத்துக்கு வராங்க. ராகினியை பார்த்த உடனே நம்ம வெண்ணிலா ஓடி போய் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ராகினியை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம விஜய்க்கு ஒன்றுமே புரியல ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் நம்ம காவேரி எப்படியோ சொல்லி புரிய வச்சிட்றாங்க. நம்ம விஜயும் வந்து பார்த்திங்கன்னா அதையே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம காவேரி கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனாலும் ரோகிணி இதெல்லாம் ராகினி இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாகி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் விஜய் விட்டப்பாடா இல்லை, நம்ம தாத்தா வந்துடுறாரு. அதே டைமில் விஜயோட தாத்தாவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற ரொமான்ஸை பார்த்துட்டு அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே கிளம்ப போகிறாரு. அப்போ தான் தாத்தா நிற்கிறதையே நம்ம காவேரியும் விஜயும் பார்த்துட்டு பதறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நேராக ராகினி போயிட்டு தன்னோட கோபத்தை எல்லாம் அஜய்கிட்ட தான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே சைக்கோ யமுனாவை காமிக்கிறாங்க. இந்த யமுனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிவீனை சும்மா விட்ட படம் இல்லை, நிவீனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. ஃபைனலாக நம்ம நிவீன் இருந்துக்கிட்டு உண்மையை சொல்லிடுறாப்புல, எனக்கு வந்து உன் மேலே எந்த அபிப்பிராயமும் இல்லை அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாப்புல. இப்போ யமுனா என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ போக போக தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு.